வணக்கம் ராஜ் டிவி நேயர்களே, நம்மளாம் நிறைய பேர் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஐயோ நான் வந்துட்டு ஜாக் பண்ணணும், இல்லை ரன்னிங் பண்ணணும், இல்லை ஸ்வெட்டிங் வரும் அப்படி இப்படின்னு நினைக்கலாம். அதனாலேயே வந்துட்டு இது வரைக்கும் எஃபர்ட் போடாமல் கூட இருக்கலாம். பட் யோகானால் வந்துட்டு ஜஸ்ட் பை ப்ரீத்திங், ப்ரீத்திங்னால் மட்டும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். லாஸ் மட்டும் இல்லை, வெயிட் கெயின் கூட பண்ண முடியும். இஃப் அதர்வைஸ் ஒரு சில சில பர்டிகுலர் பீப்புள் இருப்பாங்க, எனக்கு வெயிட் லாஸும் ஆக வேணாம், வெயிட் கெயினும் ஆக வேணாம், நான் ஜஸ்ட் என்னோடய பாடி வெயிட்டோட கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னா அதுக்குண்டான ப்ராக்டிஸ் கூட, ப்ரீதிங் ப்ராக்டிஸ் கூட இருக்குது. அதை வச்சுட்டு நீங்கள் பேலன்ஸ்டாக இப்போ இருக்கிற வெயிட்டையே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி கூட வெயிட் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு 3 ப்ரீதிங் ப்ராக்டிஸ், 3 நாடி சோதனா ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு சூரிய நாடி சுத்தி பிராணயம், ஒன்று வந்துட்டு சந்திர நாடி சுத்தி பிராணயம், தேர்ட் ஒன் வந்துட்டு நாடி சோதனா பிராணயம். அந்த தேர்ட் ஒன் வந்துட்டு யார் யாருக்கு அவங்க பாடி வெயிட்டை வச்சுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அவங்க அதையே மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேர்ட் ஒன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூரிய நாடி சுத்தி பிராணயம். சூரிய நாடி சுத்தி பிராணயம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு யார் யார் விரும்புகிறீங்களோ அவங்களுக்கான உள்ள ஒரு ப்ராக்டிஸ். ஸோ அதுக்காக உங்கள் ரெண்டு கையும் வந்துட்டு பர்டிகுலர் முத்ராஸில் போகும். உங்கள் ரைட் ஹேண்ட் வந்துட்டு நாசிகா முத்ராவில் போகும், மிடில் ஃபிங்கர் அண்ட் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்துட்டு உங்கள் பாமை டச் ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு சின் முத்ராவில் இருக்கும். சின் முத்ரா வந்துட்டு உங்களுக்கு பெட்டர் ஃபோக்கஸ், இப்போ நீங்கள் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய தாட்ஸ்லாம் வரும், ஸோ அந்த தாட்ஸ்லேருந்துட்டு உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சின் முத்ரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாசிகா முத்ரா, இந்த நாசிகா முத்ரானால் உங்கள் லெஃப்ட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணிக்கணும். உங்களோட ப்ரீதிங் ஓன்லி ரைட்டில் மட்டும் தான் நடக்கணும். நான் திரும்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ரைட் சைடில் ப்ரீதிங் பண்ணால் அது சூரிய நாடி சுத்தி பிராணயம். அந்த சூரிய நாடி சுத்தி பிராணயம் யார் யாருக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராணயம். ஸோ லெஃப்ட் நாஸ்ட்ரில் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, ஸ்பைனை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, முதுகு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஆர்ச் பண்ணி உட்காந்துடாதீங்க, ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். லெஃப்ட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா எக்ஸேல் பண்ணிக்கோங்க, மூச்சை விடுங்க உங்களோட ரைட்லேருந்து, அப்புறம் மூச்சை இழுங்க உங்களோட ரைட்லேருந்து, மூச்சை விடுங்க, மூச்சை இழுங்க. இந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சோடனே ரெண்டு கையும் வந்துட்டு உங்களோட முட்டியில் போகும், அண்ட் ரெஸ்பெக்ட் முத்ராலேருந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த சூரிய நாடி சுத்தி பிராணயம் ஜஸ்ட்டு 1 ரவுண்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்துட்டு 1 டைம் பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. பே மினிமம் நீங்கள் வந்துட்டு ஒரு 21 டேஸ்க்கு இதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் இது வந்துட்டு ஜஸ்ட் 1 டைம் ஒரு நாளைக்கு பண்ணாலும் ஆகாது, இதை வந்து 4 டைம்ஸ் ஒரு நாளில் 4 டைம்ஸ் பண்ணணும். 3 மீல்ஸ், அதாவது உங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் உங்கள் டின்னர், இந்த 3 மீல்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு 27 டைம்ஸ் பண்ணணும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இமீடியட் முன்னாடி பண்ணக்கூடாது, ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி. ஸோ 3 டைம்ஸ் ஆயிடுச்சு, 3 சாப்பாடுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 27 ரவுண்ட்ஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் உங்கள் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 27 ரவுண்ட்ஸ். ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு 4 வாட்டி பண்ணுவீங்க. அந்த எல்லா 4 வாட்டியும் ஒரு ஒரு முறையும் பண்ணும்போது 27 ரவுண்ட்ஸ் பண்ணணும். 27 ரவுண்ட்ஸ்னால் ஒரு வாட்டி மூச்சு விட்டு இழுக்கிறது 1 ரவுண்ட். ஸோ அது மாதிரி 27 டைம்ஸ் நீங்கள் மூச்சு விட்டு இழுக்கணும், அப்போ வந்துட்டு உங்களுக்கு 27 ரவுண்ட்ஸ் ஆகும். ஸோ டோட்டலாக 4 ரவுண்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு. 27 ரவுண்ட்ஸ் எவ்ரி டைம் நீங்கள் பண்ணும்போது 27 டைம்ஸ் பண்ணணும். இதை 21 டேஸ்க்கு கண்டினியூஸாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பாடியில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது சூரிய நாடி சுத்தி பிராணயம், அதில் வந்துட்டு உங்கள் லெஃப்ட் நோஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட்டில் மட்டும் மூச்சு விட்டு மூச்சு எழுப்பீங்க. கிளியர்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சந்திர நாடி சுத்தி பிராணயம். சந்திர நாடி சுத்தி பிராணயம் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான், ஆனால் உங்களோட ப்ரீதிங் வந்துட்டு லெஃப்டில் நடக்கும். ஸோ நான் இப்போ நான் இது முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதுக்கு வந்துட்டு லெஃப்டில் பண்ணால் வந்து உங்களோட வெயிட் கெயின் ஆகும், எதுக்கு ரைட்டில் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், அதனை பற்றின டீட்டெயில்ஸ் கூட நான் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இதுக்கும் வந்துட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டு வந்து சின் முத்ராவில் இருக்கும், ரைட் ஹேண்ட் வந்துட்டு நாசிகா முத்ராவில் இருக்கும். ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு உங்களோட ரைட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி உங்களோட ரைட்டை வந்துட்டு உங்கள் தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஐஸை க்ளோஸாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மூச்சை விடுங்க,
உங்கள் லெஃப்டில், அப்புறம் மூச்சை இழுங்க உங்கள் லெஃப்டில், மூச்சை விடுங்க, அப்புறம் மூச்சை இழுங்க, மூச்சை கடைசியாக நீங்கள் பண்ணும்போது மூச்சை விடணும். பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் ரெண்டு கையும் வந்துட்டு உங்கள் முட்டியில் போகும். ரெஸ்பெக்ட் முத்ராலேருந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 seconds ஐஸ் க்ளோஸாகவே வச்சுக்கிட்டு அந்த டிஃப்ரென்ஸை ஒரு 2-3 seconds ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸும் அதே மாதிரி தான் 4 times பண்ணணும். எவ்ரி டைம் நீங்கள் பண்ணும்போது 27 rounds பண்ணணும். பேர் மினிமம் ஒரு 21 days கண்டினியூஸாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வெயிட் லாஸோ இல்லை வெயிட் கெயினோ நீங்கள் எதை வந்துட்டு நோக்கி அதை பண்ணுறீங்களோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை கண்டினியூஸாக 21 days பண்ணணும். அதுக்கு மேலேயும் நீங்கள் பண்ணலாம். அண்டு இப்போ வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த ப்ராக்டிஸ் எதுக்கு வந்துட்டு சூரிய நாடினால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது, எதுக்கு சந்திர நாடினால் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுறது பற்றி நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட ரைட் நாஸ்ட்ரில், அதாவது உங்கள் ரைட் நோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட் சைட் ஆஃப் த பாடி வந்துட்டு உங்களோட அக்னி உங்களோட பாடியில் அதிகமாக இருக்கும். அதனால உங்கள் பாடியோட மெட்டபாலிசம் ஒரு நல்ல லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட மெட்டபாலிசம் நல்ல லெவலில் இந்த ப்ராக்டிஸ்னால இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி உங்கள் பாடியோட ஃபேட் லாஸ் ஆகும். அதே மாதிரி சந்திர நாடி, நம்ம லெஃப்ட் சைட் நம்ம பார்த்தது வந்துட்டு உங்கள் பாடி மெட்டபாலிசம் வந்துட்டு டவுன் ஆகும். சந்திரா இஸ் பேசிக்லி கூலிங், அக்னி வந்துட்டு அந்த சைடில் கம்மியாக இருக்கிறதுனால உங்களோட பாடி கூல் ஆகும்போது உங்கள் மெட்டபாலிசம் கம்மியாகும். மெட்டபாலிசம் கம்மியாகிறதுனால பாடியில் வந்துட்டு ஃபேட் ஈஸியாக கரையாது, கரையாதனால உங்களோட பாடியில் ஃபேட் அக்யூமுலேட் ஆகும். அப்போ உங்களுக்கு வெயிட் கெயின் ஆட்டோமேட்டிக்லி தெரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்துட்டு வெயிட் லாஸ், செகண்ட் பார்த்தது வந்துட்டு வெயிட் கெயினுக்கு. ஃபர்ஸ்டோட பேர் சூரிய நாடி சுத்தி பிராணயம், செகண்டோட பேர் வந்து சந்திர நாடி சுத்தி பிராணயம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்துட்டு நாடி சோதனா பிராணயம். இது வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு என்னோடய பாடி வெயிட் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கணும், ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு நார்மலி ஒரு காமர் வேர்ஷன் ஆஃப் என்னோடய ஓன் செல்ஃப் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க வந்துட்டு இப்போ உள்ள ப்ராக்டிஸ் பார்க்கலாம். இதுக்கும் வந்துட்டு உங்கள் ரைட் ஹேண்ட் நாசிக்கா முத்ராவில் இருக்கணும். மிடில் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் இது ரெண்டும் உங்கள் பாமை டச் பண்ணியிருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு சின் முத்ராவில் இருக்கணும், ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு நாஸ்ட்ரிலால் நீங்கள் வந்து ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் இது ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு நாஸ்ட்ரலில் பண்ணணும். இதுக்குண்டான ப்ரொசீஜர் நம்ம இப்போ பார்க்கலாம். உங்கள் லெஃப்ட் நாஸ்ட்ரில் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ரைட் வழியாக மூச்சை விடுங்க, அப்புறம் ரைட் வழியாக மூச்சை இழுங்க, அப்புறம் ரைட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்களோட தம் ஃபிங்கர் வச்சுட்டு, அப்புறம் லெஃப்ட் வழியாக மூச்சை விடுங்க, அப்புறம் லெஃப்ட் வழியாக மூச்சை இழுங்க, அப்புறம் லெஃப்ட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் வழியாக மூச்சை விடுங்க, ரைட் வழியாக மூச்சை இழுங்க, ரைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் வழியாக மூச்சை விடுங்க, லெஃப்ட் வழியாக மூச்சு இழுங்க, அப்புறம் ரைட் வழியாக மூச்சு விடுங்க. ஐஸ் க்ளோஸாகவே இருக்கட்டும். உங்கள் ரெண்டு கையும் உங்களோட முட்டி மேலே வச்சுக்கோங்க. முத்ராஸ்லேருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 seconds ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும் போதுட்டு 2 things ரொம்ப ஹைலி நீங்கள் வந்து அட்டென்ஷன் பே பண்ணும். ஒன்று, மூச்சு விடுறதா இருக்கட்டும், மூச்சு இழுக்கிறதா இருக்கட்டும், ரெண்டுமே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மூச்சு இழுங்க. மூச்சு விடுறதும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விடுங்க. இது பண்ணுறதுனால உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரொம்பவே டவுன் ஆகும். அதனால உங்களோட நீங்களே வந்துட்டு உங்களோட காம வேர்ஷனை பார்க்கலாம். இது நீங்கள் வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுறது தான் ப்ரிஃபரபிள். அண்ட் இதை வந்துட்டு ரொம்ப சைலண்ட் ஒரு என்விரான்மெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் இது நீங்கள் பண்ணும் போதுட்டு அதிக நாய்ஸ் பொல்யூஷன் எதுவும் இருக்கக்கூடாது. இது பேசிக்லி வந்துட்டு உங்களோட காம வேர்ஷன் ஆஃப் உங்களோட ஓன் செல்ஃப் பார்க்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன ப்ராக்டிஸ் வந்துட்டு நீங்கள் எவ்ரிடே பண்ணும். சூரிய நாடி சுத்தியாக இருக்கட்டும், சந்திர நாடி சுத்தியாக இருக்கட்டும், இது வந்துட்டு கண்டிப்பாக 4 தடவை ஒரு நாளைக்கு பண்ணணும். மினிமம் 21 நாள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தெரியும்.
அதுக்கு மேலேயும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், லைஃப் லாங் பண்ணலாம். இப்போ உங்களோட வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயினான கோல் வந்துட்டு அட்டைன் ஆகிற வரைக்கும் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு எவ்ரி பாடி இஸ் யூனிக். சில பேருக்கு ஈஸியாக ரெஸ்பான்ஸ் தெரியும், சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ரெஸ்பான்ஸ் தெரியும். லாஸ்ட் ஒன் வந்துட்டு எல்லோரும் பண்ணலாம், நோ ஏஜ் லிமிட், நோ வெயிட் லிமிட், ஒன்றுமே இல்லை, அது எல்லாருமே பண்ணலாம். ஸோ இது ஈஸியஸ்டான ஒரு ப்ராக்டிஸ் வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் கெயினுக்காக இருக்கட்டும். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு என் கூட சேர்ந்து பண்ணீங்க அண்ட் இதை நாளைக்கும் கண்டினியூ பண்ணுவீங்க, லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு புதிய செக்மெண்ட்டோட நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். டிஜிட்டல் டிவி ஓடிடியில் பட்டகரா. நம்ம நாலு பேருக்கும் பிரச்சனை வேற வேறையா இருந்தாலும் சொல்யூஷன், நம்ம நாலு பேர் சேர்ந்து கொலையடிச்ச என்ன பட்டகரா, என்னடா ஆச்சு? ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.